வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் கேள்வி காணிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நம்முடன் இந்தியாவில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு நபர், ஆம் நேயர்களே, முன்னாள் சிபிஐ இயக்குனர் திரு கார்த்திகேயன் அவர்களோடு இந்த வாரத்திற்கான கேள்வி கணைகளை நாம் தொடுக்கலாம். சார் வணக்கம், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. கண்டிப்பாக சார், அதாவது நான் என்னோட தலைப்பில் குறிப்பிட்டது போல இந்தியாவில் மிக மிக ஒரு பெரிய பதவிகளில் ஒன்றான உங்களுடைய பதவி சிபிஐ இயக்குனர் என்பது ஒரு மிக உயரிய பதவி, மிக பொறுப்பான பதவி. உயரிய பதவி அப்படின்றத நீங்கள் குறிப்பிட்டது போல பொறுப்பான பதவி, மிக மிக ஒரு ரெஸ்பான்சிபிள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பதவி. அப்போதைய திரு கார்த்திகேயனுக்கும் தற்போது அதற்கு நேர் எதிராக தற்போது இருக்கக்கூடிய திரு கார்த்திகேயனோட செயல்பாடுகள் என்பது என்ன? நேர் எதிரேன்னு சொல்ல முடியாது, நீங்கள் அது தொடர்ச்சி. அதனுடைய எதிர்பார்ப்புகள் வேறே, பொறுப்புகள் வேறே. இப்பொழுது ஓய்வு பெற்ற பிறகு இன்னும் பல துறைகளிலே நான் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன். அப்பொழுது வந்து பணியினுடைய கட்டாயம் இருந்தது. இப்போ நான் சுதந்திரமாக இருப்பதனால் எனக்கு இட்டமான இடத்துல பணிகளை தொடர்ந்து, ஆனால் அதே போல் தான் சுறுசுறுப்பாக மிக மிக முக்கியமான பணிகளில் ஈடுபட்டிருக்கிறேன். அதாவது உங்களை போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓய்வுக்கு பின்னால் அந்த துறை சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டது தான் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் சந்திப்புகள்லாம். ஆனால் உங்களுடைய வேலைகள் என்பது கண்டிப்பாக அது துறை சார்ந்து இருக்குமா அப்படின்றது? துறை சார்ந்ததும் இருக்கலாம், சிலதெல்லாம் நம்மளுடைய அறிவுரை கேட்டு வருகிறார்கள், அதிகாரத்தில் இருப்பவர்களும் வருகிறார்கள். அதுபோக மற்ற ஏராளமான பணிகள் நாட்டில் இருக்க சமுதாயத்துக்கு சேவை செய்ய எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஒரு காவல்துறையோ சிபிஐ மட்டுமோ ஒரே வழி என்று சொல்ல முடியாது. அதைவிடம் கூட நாம் பல வழிகளிலே மக்களுக்கு, சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு சேவை செய்ய முடியும் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். அதாவது பிரபல எழுத்தாளர் சுஜாதா ஒரு இடத்தில் உங்களை குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் வந்து வேலையை விட்டு வரும்பொழுது வாசலிலேயே உங்களுக்கான அதிகாரத்தையும் அந்த அதிகாரத்திற்கான தோரணைகளையும் கழட்டி விட்டு விடுவார், வீட்டில் நுழையும் போது மிக மிக ஒரு எளிமையானவராக தான் இருப்பார். சுஜாதா என்னுடைய மிக மிக நெருங்கிய நண்பர்.